ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ரோட்ராக்டர் சக்தி பிரியா ஃப்ரம் ஆர்சிஆர்சி. கார்கில் வார்னு சொன்னாலே நம்மளுக்கு நம்ம ஜெயிச்சதை விட நம்மளுக்காக உயிர் தியாகம் பண்ண சோல்ஜர்ஸோட ஞாபகம் தான் அதிகமாக வரும். அது நம்ம இப்போ ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். வேற யாரும் நம்ம தமிழ்நாட்டினோட மண்ணின் மகன் மேஜர் சரவண மாரியப்பன். மேஜர் சரவண மாரியப்பன் August 10, 1972 ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பிறக்கிறாரு. அப்பா ஆதி மாரியப்பன், அம்மா அமிர்தவள். இவருக்கு வந்து ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒருத்தங்க சித்ரா, இன்னொருத்தங்க ரேவதி. இவர் வந்து ஸ்கூல் வந்து கோயா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, கேந்திர வித்யாலயில படிச்சு முடிக்கிறாரு. காலேஜ் வந்து திருச்சிராப்பள்ளியில இருக்கு, சென்ட் ஜோசப்ல படிச்சு முடிக்கிறாரு. அப்பா கர்னல் ஆர்மி ஆஃபீஸர்னால ஒரு இன்சிடென்ட்ல வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இவர் வந்து 1995 வந்து பீகார் ரெஜிமெண்ட்ல வந்து மிலிட்ரி ஆஃபீஸரா ஜாயின் ஆகிறாரு. 1996 கேப்டனா இருப்பாரு, 1999 மேஜரா ப்ரமோட் ஆகிறாரு. இப்போதான் கார்கில் வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இவரை வந்து பட்டாலிக் செக்டருக்கு வந்து அனுப்புறாங்க, பீகார் ரெஜிமெண்ட் வந்து பட்டாலிக் செக்டருக்கு அனுப்புறாங்க. On 28 May 1999 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் வந்து இந்தியன் பார்டர்ஸ்க்குள்ள வராங்கன்னு சொல்லிட்டு மேஜர் சரவண மாரியப்பன் தலைமையில வந்து சோல்ஜர்ஸ் கூட்டிட்டு பாகிஸ்தான் சோல்ஜர்ஸோட சண்டை போடுறாங்க. அப்போ வந்து இப்ப ராக்கெட் லான்ச்சர் யூஸ் பண்ணி ரெண்டு சோல்ஜர்ஸ் போடுறாரு. அந்த ராக்கெட் லான்ச்சர் வெடிக்கிறதுனால இவருக்கு வந்து அடிபடுது. இவரோட கமாண்டர்ஸ் வந்து இவரை ரிட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இவர் நம்ம பின்வாங்க மாட்டோம், நம்ம இன்னும் போராடுன்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் போடுறாரு. கடைசியில வந்து இவர் தலையே ஒரு புல்லட் பட்டு காலையில் 6:30 AM போட வேலை மாட்டாங்க. இவருக்கு வந்து வீர் சக்கரன்னு ஒரு அவார்ட் தராங்க. அந்த அவார்டு வந்து எக்ஸ்பிரஸ் இருக்கையா நான் கையில் மாட்டேன். இவர் வந்து திருச்சியில வந்து July 26, 2008 ஸ்டாச்சு பட்டாளி. இவர் தான் இந்தியன் சோல்ஜர் டைரோ சோ. இவர் 21 வயசுல